Hi friends, welcome to Happy Life. In the video, we will talk about daily 50 rupees save panni, invest panna namak adhiga amount kedaikum abindrathu dhaan nama indha video la paakaporom. Na clear ah explain pandren video va last varaikkum porumaiya paarenga. Adukula edhaavadhu doubt na ena comment section la kelunga, na ungalku kandippa explain pandren. இப்போ டெய்லி 50 rupees நம்ம எடுத்து வச்சா மாதத்துக்கு நமக்கு 1500 rupees வரும். இந்த 1500 rupees நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது. உங்களுக்கு 31 lakhs-40 lakhs வரைக்கும் கிடைக்கும். அதுக்கான கால்குலேஷனும் நான் எழுதி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 19 இயர்ஸ்லேருந்து 55 இயர்ஸ் இருக்கணும். 55 இயர்ஸ் ஆக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நம்ம மாதம் மாதம் வேணாலும் பே பண்ணிக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேணாலும் பே பண்ணிக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை வேணாலும் பே பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் தான் என்னால் பே பண்ண முடியும்னா நம்ம அப்படி கூட பே பண்ணிக்கலாம். மாதம் மாதம் பே பண்ணுறதா நமக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வந்து நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, ஒரு இப்போ வந்து இது லாங் டேர்மில் போகும், 30 வருஷம் 25 வருஷம் இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் நம்ம கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம லோனும் வாங்கிக்க முடியும். அந்த ஸ்கீமில் லோனும் நமக்கு தருவாங்க. இல்லை 3 வருஷம் தான் என்னால் கட்ட முடியும், அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் மூணு வருஷத்தில் நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம். சரண்டர் பண்ணால் பெருசாக நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி வருமோ அந்த வட்டியை போட்டு நம்ம கட்டின அமௌண்ட்டை நமக்கு கொடுத்துருவாங்க. பாலிசி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம மாதம் மாதம் எவ்வளோ கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1411 ரூபாய் கட்ட போகிறோம் எல்லாமே சேர்த்து. இந்த அமௌண்ட் தான் நம்ம மாதம் மாதம் கட்டினா நமக்கு 3,40,000 ரூபாய் வரும். இப்போது பாலிசி ஹோல்டர் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கணும். இப்போது எனக்கு 20க்கு மேலே ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, 55 வரைக்குமே நம்ம பே பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயிலை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். மெச்சூரிட்டி நம்ம 40 இயர்ஸ் பே பண்ணுவோம், மந்த்லி நம்ம 1411 ரூபாய் பே பண்ணுவோம். இப்போ 40 இயர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் நம்ம பே பண்ணியிருப்போம். நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கு 30,40,000 ரூபாய் வந்து வட்டி தருவாங்க. ப்ளஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு எவ்வளோ வரும் மெச்சூரிட்டி அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 40,40,000 ரூபாய் வரும். மாதம் ஒரு 1500 ரூபாய் கட்டுறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. 60 ஏஜில் நமக்கு ரிட்டையர்மெண்ட் பீரியடில் இந்த 40 லட்சம் அமௌண்ட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு ஏஜ் வந்து 25, நான் அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டியூரேஷன் எவ்வளோ இருக்கும், 35 இயர்ஸ் தான் இருக்கும். அப்போ ப்ரீமியம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குன்னா 1829 ரூபீஸ் நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டணும். இங்கே நம்ம 10 லட்ச ரூபாயை 40 வருஷம் கட்டுறோம், இங்கே 10 லட்ச ரூபாயை 35 வருஷம் கட்டுவோம். அப்பா 1829 ரூபாய் நம்ம பே பண்ணுவோம். அதுக்கு நமக்கு போனஸ் பார்த்தீங்கன்னா 2660,000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு 3660,000 ரூபாய் வரும். இது 10 லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். இதில் நம்ம 7.5 லட்சத்துக்கு வேணாலும் பே பண்ணிக்கலாம், அப்படியே டிவைட் பண்ணிப்பாங்க, 8 லட்சத்துக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிலர் கேட்பீங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து டெய்லி 50 rupees தானே சொன்னீங்க, என்ன ப்ரீமியம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டரோட ஏஜ் 30, மெச்சூரிட்டி ஏஜ் 60, டியூரேஷன் 30. இது வந்து 7.5 லட்சத்துக்கு நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். நெட் ப்ரீமியம் வந்து 1529 ரூபாய் கட்டணும். அப்போது டோட்டல் போனஸ் எவ்வளோ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1710,000 ரூபாய் தருவாங்க. இப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2460,000 ரூபாய் உங்களுக்கு வரும். இல்லை எனக்கு வந்து 30 லேக்ஸ்க்கு மேலே 60 ஏஜில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏஜ் வந்து 30, மெச்சூரிட்டி ஏஜ் 60, நெட் ப்ரீமியம் எவ்வளோ கட்டணும்னா 2038 ரூபீஸ் கட்டணும். இப்போ டோட்டல் போனஸ் வந்து 2280,000 ரூபாய் வரும். இப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 60 வயசில் நமக்கு 3280,000 ரூபாய் வரும். இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் ப்ரீமியம் கால்குலேட்டரை போஸ்டல் இன்ஃபோவில் போயிட்டு நான் உங்களுக்கு எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக ப்ரீமியம் கால்குலேட்டர் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ.